இரண்டு நபர்களை இந்த பார் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு தேர்வு செஞ்சு சொல்லணும். இதுக்கு மேல யாரும் வந்து அவங்கள பாத்துக்கிட்டு எல்லாம் வச்சு விளையாட முடியாது. இவ்வளவுதான் ஆனந்தி, அவங்களோட எல்லா கேம் விளையாட. இந்த முறை நாமினேஷன் ப்ராசஸ் ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட இந்த 8 சீசன்லையும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் இருந்துச்சு. போட்டியாளர்களுடைய புகைப்படத்தை எடுத்து அதில் இன்ட்டு போட்டு பிக் பாஸ் வீட்டுடைய கதவை வெளியே திறந்து அது வழியாக வெளியே தூக்கி போட்டுடணும் அப்படின்றது தான். ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அதுவும் கதவை திறந்து அந்த கதை வழியாக வெளியே தூக்கி போடுறதெல்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எரிப்பாங்க, பட் ஆனால் இப்போ வெளியே தூக்கி போடுறதுன்றது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுவும் சாச்சனாவுக்கு தீபக் வச்ச ஆப்பு செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே இண்டிவிஜுவலாக ஆடணும், யாரும் யாரையுமே பார்த்துக்க முடியாது, அதனால் இவ வெளியே போயிடுறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட் போடுந்தாரு. ஸோ இதை வச்சு நல்லா தெரியுது ஆண்கள் கிட்ட வந்துட்டு நம்ம சாச்சனா வந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம்லாம் உன்னை பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களே விருப்பப்படுறாங்கன்றது நல்லாவே தெரியுது. அதுவும் இல்லாமல் இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் தான். ஸோ யாரையும் யாரையுமே வந்துட்டு காப்பாற்றிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஆண்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் டீமில் இருக்க ஒருத்தரம் போகக்கூடாது, நாமினேஷன் ஃப்ரீ பாசஸ்லாம் ஆடுவாங்களே. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் ஆட முடியாது. அதே தான் பெண்களுக்கும். ஸோ அதனால் எல்லாமே இண்டிவிஜுவலாக தான் விளையாடி ஆகணும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு இந்த முடிவு எடுத்திருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் நாமினேஷனில் வந்துட்டு ஜெஃப்ரி, தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் சொன்ன காரணம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதாவது பொய்யா இருக்காங்களாம், லையராம். யார்? ஆனந்தியாம். சார், நீங்கள் உள்ளே போனதுலேருந்தே பொய்யா தான் சார் இருக்கீங்க. நீங்கள் வெளியே எப்படிலாம் பேசுனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, எல்லாத்தையும் பார்த்து தான் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் உள்ளே போயிட்டு சாமி சாமி சாமின்னு சொல்கிறது பச்சையாக ரொம்ப கேவலமாக இருக்குது. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்றது பார்த்தாலே தெரியுது ரஞ்சித் சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டாவது ஜெஃப்ரியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனந்தியை தான் வந்துட்டு சொன்னார். ஆமாம், ஆப்வியஸாக கரெக்ட் தான். ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாருக்குமே ஐடியா சொல்லுவாங்க, மற்றவங்களை பற்றி கருத்து சொல்லுவாங்க, ஆனால் இவங்க இறங்கி விளையாடவே மாட்டாங்க. இன்ன வரைக்கும் ஒரு டாஸ்க்கை கூட போயிட்டு ஒழுங்காக ஆனந்தி கிழிச்சதா சாத்தியமே கிடையாது. சும்மானா உள்ளே உட்காந்து எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு கேர்ள்ஸ் டீமை லீட் பண்ணுறான் அப்படின்ற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்காங்களே தவிர வேறு எதுவுமே பண்ணல. இதை ஜெஃப்ரி வந்துட்டு சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் கரெக்டாக அவங்கள நாமினேட் பண்ணாங்க. மஞ்சரிய, சாச்சனா, சௌந்தர்யா மற்றும் சிவா இவங்களாம் நாமினேட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏன்டா சிவாவை யாருமே நாமினேட் பண்ண மாட்டேறீங்க? சிவா, ரஞ்சித் இவங்க ரெண்டு பேருமே உள்ளே இருக்கிறதே தண்டத்துக்கு, ஆனால் இவங்களை ஏன் யாருமே நாமினேட் பண்ண மாட்டேறீங்கன்னு தெரிய மாட்டேது. இன்னொரு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா சத்யா வந்துட்டு ஒரே ஒருத்தர் தான் நாமினேட் பண்ணாங்க, தர்ஷிகா. அதுவும் நேற்று வந்துட்டு அவங்க பேசினாங்க, சத்யாலாம் உள்ள என்ன பண்ணுறானே தெரில, அவனெல்லாம் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நேற்றே சொன்னாங்க எபிசோடில். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்க சத்யாவை நாமினேட் பண்ணதில் எனக்கு ஒன்றும் பெருசாகவே தெரியல. ஸோ ஆப்வியஸாக இவங்க சத்யாவை தான் நாமினேட் பண்ணுவாங்கட்டு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இன்னும் யாரெல்லாம் நாமினேஷனில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சரி, சத்யா, சாச்சனா, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சிவா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக வந்துட்டு ஜாக்லின், சௌந்தர்யா இவங்கெல்லாம் வந்துட்டு வந்துருவாங்க. ஏன்னா ஜாக்லின் மேலேயும் சௌந்தர்யா மேலேயும் நிறைய பேருக்கு வன்மம் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னால் விஷாலன் டீமுக்கு இருக்குது, அதே மாதிரி பெண்களை நிறைய பேருக்கு வந்து ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா மேலே நிறைய வன்மம் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்கள் நிறைய பேர் வந்துட்டு அன்ஷிதாவை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேத்தே வந்துட்டு நிறைய பேர் அன்ஷிதா எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அன்ஷிதாவும் நாமினேஷனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் நாமினேஷனில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, ஜாக்லின், அதே மாதிரி சௌந்தர்யா, சாச்சனா, ரஞ்சிதா இருப்பாரா என்னன்னு தெரில, ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் இருக்கிறதுனால அவரை எல்லாம் மறந்துடுறாங்க. அப்புறமா மஞ்சரி கண்டிப்பாக இருப்பாங்க, அதே மாதிரி ஆனந்தியும் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த வாரம் யார் வெளியே போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.